அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சார். வந்து மகாமந்திரம் ஸ்ரீ குருஜி எம் ஜெயபிரகாஷ். அதாவது கொரோனா ஒரு பக்கம் வந்து உலக அளவுல ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மருத்துவர்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அட்வைஸ் பண்றாங்க. ஆன்மீகத்துல நீங்க ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையில பேட்டி கொடுத்து பரபரப்பா பேசிருக்கீங்க. என்ன விஷயம் நடக்குது? ஆன்மீகம் என்ன சொல்லுது இந்த கொரோனா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அத பத்தின ஒரு திகிலோ பயமோ கிடையாது. ஊசி மருந்துகள் கண்டுபிடிக்காத வியாதிகள் பலவும் இன்னும் நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. கொரோனா உரு மாறிக்கிட்டே தான் இருக்கும், அலை வந்துக்கிட்டு தான் இருக்கும், அலைகள் ஓய்வதில்லை. 2023 வரைக்கும் இது பரபரப்பா பேசப்படும். 2023 வரைக்கும் இருக்குமா? 2023 வரைக்கும் இது பரபரப்பா பேசப்படும். இதுல நம்ம வீட்டில் பெரியவங்க அம்மா அப்பா சொன்னதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்தாலே இந்த வியாதி வந்து முற்றிலும் காணாமல் போயிடும். கிராமத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு பல மாடர்னான பசங்க சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற அம்மா அப்பா, நகரத்தில் இருக்கிற அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க? வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வந்தால் காலை கழுவு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவு, ரெண்டு வேளை ப்ரஷ் பண்ணு, தைரியமா இரு, உனக்கு பிடிச்ச கடவுளை நீ வணங்கு, அந்த ஹோலி புக்ஸ் அந்த புனித நூல்களை தினம் தினசரி வாசி, அவங்கவுங்க மத விஷயங்கள் என்ன சொல்லுதோ அதை ஒரு பொதுவாக கடைபிடிக்கணும். பொதுவாகவே என்ன ஒரு சிபிஎஸ்சி படித்தாலும் ஸ்டேட் போர்டு படித்தாலும் மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து மன தைரியம் கொடுக்கறதே இல்லை. வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி எதிர்காலம் குறித்து சதா பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பயந்து 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 பசங்க பெரிய படிப்பு படித்தவனும் பயப்படுறான், நாளைக்கு என்ன நடக்க போதோ, எதிர்காலம் என்ன நடக்குமோ, நல்ல ஒரு மனைவி கிடைக்காம போயிடுவாளோ, நல்ல மனைவி நண்பனுக்கு கிடைச்சி போச்சே நமக்கு கிடைக்காம போயிடுவானோ, நமக்கு ஏதாவது ஒரு மொக்கைய மனைவி அமைச்சுன்னா நண்பர்கள் மத்தியில் எப்படி நம்ம தலை காட்டுறது, அடுத்தவன் என்ன நினைப்பான் அதுக்காக வாழ்றாங்க. பொதுவாக வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி தெளிக்கிற பழக்கம் இப்போ அறவே இத்து போச்சு. வேப்பில வைக்கிற பழக்கம் இதுல எந்த மதத்துக்காரங்களுக்கும் இது வந்து பொதுவான விஷயம், கிருமி நாசினி. இப்போ ஒரு ஊருக்கு போற வழியில பார்த்தேன், எல்லாரும் தலையில வேப்பில சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை பார்க்கும்போது நம்ம வந்து எப்பவும் ட்ரெடிஷனும் கடைபிடிக்கணும், மாடர்னும் அனுபவிக்கணும். இதுவரையும் ஒரு அது வந்து சீரியஸான கேள்வி. ஒரு இந்த கார் பேனட்ல வந்து வேப்பில வச்சுட்டு போறாங்க, அதை பத்தி உங்க கருத்து? அதாவது பயந்தவனுக்கு வந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட மேலும் பயப்படுவான். தைரியம் வர்றதுக்கு வந்து ஒரு தாயத்தை கட்டிக்கிட்டா ஒரு தைரியம் வரும், ஒரு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு தைரியம் வரும் போது அது பண்ற தப்பு கிடையாது. ஓ 100,000 ரூபாய்ல வந்து இந்த ஒரு வேப்பில சொருகிறது வந்து சந்தோஷமான விஷயம்தான். நான் மத சம்பந்தமாவே சொல்லலை, கிருமி நாசினி புரியுங்களா. அதாவது நம்ம பெரியவங்க வந்து சும்மா சொல்லலை, அதை சொல்றத வந்து அவங்க நாட்டுப்புறமா இருக்கலாம் ஒரு கொச்சையா இருக்கலாம், மாட்டு கோமியம் தெளிப்பதுங்கிறது அவ்வளவு வந்து நல்லது. அந்த இப்ப பாருங்க, நம்ம பாத்ரூம் ஒரு செருப்பு, வாக்கிங் போறதுக்கு ஒரு ஷூவு, ஆஃபீஸுக்கு போறதுக்கு ஒரு ஷூ இருக்கு. ஆனால் அந்த ஷூ ஸ்டாண்டை ஒரு ஒரு வீட்லையும் எங்க இருக்குன்னு பார்த்தா புரியுதா, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா இருக்கு. கிச்சனுக்கு பக்கத்துல தான் டாய்லெட்டு, புரியுதா, அவனுக்கு அந்த நாத்தமோ வாசனையோ தெரியறது இல்லை. வீட்டிலேருந்து வெளியில வர்றவன் வெளியில வந்து திருப்பி வந்து இப்போ அந்த நண்பன் வீட்டுக்கு போனேன், ஒரே ஷூ ஸ்மெல்லு. பராமரிக்கணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு விடுமுறை நாட்களில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருக்கட்டும், 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு, இது என்ன சுத்தபத்தமா இதை பெருகி என்ன வச்சாலும் 600 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு. ஆனால் தூய்மை, சுத்தம், சுகாதாரம், நம்ம இருக்கிற இடத்த
தூய்மையாக வச்சுக்கணும். அரசாங்கம் சொல்கிறத நம்ம கேட்க, இப்போ நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம், எவ்வளோ யூடியூப் சேனல்ஸில் பேட்டி கொடுக்குறோம், நான் ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு கிடையாது. கோவேக்சின் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுக்கிட்டேன். ஒரு நான் எங்கே போனாலும் அந்த மாஸ்க் போட்டுன்னு போகிறது, நம்ம யார் நம்ம என்ன மையத்துக்கு வந்தாலும் கால் கழுவிட்டு வாங்க, மாஸ்க் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி குறிப்பிட்டு ஒரே நிமிஷம், நிறைய பேர் சொல்றாங்க இது எனக்கு வராது, இது ஏழைகளுக்கான வியாதி கிடையாது, கொரோனா பணக்காரங்களுக்கு தான் வரும், மாஸ்க் போட்டா நான் வந்து உற்சாக பானம் மருந்து அது வந்து கொரோனாவை காலி பண்ணிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அதே மாதிரி கோவேக்சின் போட்டதாலதான் அவர் இறந்தாரு. அதாவது ஒரு விஷயங்கள் பூதாகரமா ஆக்குறதுல இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அதுவும் இந்த சோசியல் மீடியாவில் பண்ற குறும்புகளும் அட்டகாசங்களும் வந்து மக்களை பீதியிலேயே வச்சிருக்கு. எப்படியோ இந்த இந்த புதிய அரசாங்கம் தளபதி திமுக கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுலேருந்து எங்கே பார்த்தாலும் ஊசி போட்டுக்கணும், ஊசி போடுறது யாரும் தப்புன்னு பேசலை, ஊசி போட்டுக்கணும், நான் ஊசி போட்டுக்கிட்டேன், அதை வந்து ஒரு பெருமையாக முகநூலில் போடுறது ஒரு ஃபேஷனாக போச்சு. இப்போ துரிதமான வேலைகள் நடக்குது அரசாங்கத்துக்கு. ஆமாம், ஒன்லி நான் கேள்வி மட்டுமே கேட்பேன், எது பண்ணாலும் அது வந்து குதர்க்கமாக பேசாமல் இப்போ எல்லாருமே ஊசி போட்டுக்கணும். இப்போ வந்து பயத்திலேயே மக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா கொரோனா நல்லாயிட்டு இருந்தால் கூட உனக்கு கருப்பு பூஞ்சை வரும், வெள்ளை பூஞ்சை வரும், புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து பாக்டீரியா பார்க்குற தன்மையை இறைவன் கொடுத்துருந்தா நம்மளால் சாப்பிடவே முடியாது, கை கழுவ முடியாது, பார்க்கவே முடியாது. எதை அதை மறைக்கணுமோ அதை இறைவன் நம்ம கண்ணுக்கு மறைச்சிருக்காரு. ஒரு நுண்ணோக்கி மூலயமா பார்த்தா பாக்டீரியா கிருமிகள் இது தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ வேக வேகமாக அரசு எடுத்துருக்கிற இந்த நடவடிக்கையில் துரிதமாக நிலைமை மாறிடுறது. இன்னோட இந்த அரசை பொறுப்பேற்று ஒரு மாதம் போன ஏழு தான் பொறுப்பேற்றாங்க, இந்த ஏழு அதில் அசுர வளர்ச்சி அசுர கிடுக்கு பிடி போட்டு தளபதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது வந்து ஒன்று ஒரு விஷயம் டக்குன்னு வந்ததுன்னா சோசியல் மீடியாவில் என்ன வருது, புரியுதா? அதை உடனே ரெக்டிஃபை பண்றது, டக் 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 குழு அமைக்கிறது, அதற்கான சீரியஸா பாக்குறது, ஆக்சிஜன் கூடிய படுக்கை வசதி இல்லைன்னு அந்த சூழ்நிலை இருந்தபோது அதை சூழ்நிலை உருவாக்கிட்டு இப்போ ஊசி தயார் பண்ற நாமளே நாம் தயார் பண்ற சூழ்நிலை இப்போ கிட்டத்தட்ட வந்துடும், புரியுதா? மனிதர்கள் மேல காக்குற மாதிரி ஜூல விலங்குகளுக்கு வந்ததையும் போய் முதல்வர் நேரடியாக போய் பார்த்ததும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க மனுஷனுக்கு கவனிக்காம இந்த மாதிரி ஜூவுக்கு போறோம், ஜூவை பராமரிக்கிறது அரசாங்கம், அந்த ஜூல சிங்கத்துக்கு வந்திருக்குது, அப்போ வந்து சிங்கத்தை போய் சிங்கம் பார்த்துட்டு வந்திருக்குது. அதாவது பொதுவா வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இது வந்து ராஜ்யத்தை ஆள்றவங்களுக்கு வந்து ராஜ்யம்னாலே ராஜாங்க சிங்கம் தான். அந்த ராஜ்யத்துல இந்த மாதிரி ராஜ்யம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மாசத்துல யாருமே எதிர்பார்க்காத விஷயம் இந்த சிங்கத்துக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லி, புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் யாருக்கு மாஸ்க் போடுறது, புரியுதா? மனிதன்கிட்ட தான் அதுக்கு தொத்தி இருக்கும். அது வந்து எல்லாமே இப்போ இந்த ஒரு மாதம் வந்து அவருடைய உடல்நிலையும் பாராம வயோதிகம் பாராம அவர் வந்து விறுவிறுன்னு போய் எல்லாம் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். இப்போ எல்லாம் அதாவது நம்ம நல்லதை பாராட்டணும், அல்லதை குறை சொல்லணும், புரியுதா? நல்லது நடக்கும்போது நிச்சயமா வந்து துரித கதியில் செயல்பட்டு இருக்காரு. இப்போ ஆக்சிஜன் இல்லை, படுக்கை இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை, மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ நாங்கள்லாம் வந்து சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணுறவங்க இன்னைக்கு போய் பூஜை பண்ண முடியாத நிலைமை இன்னைக்கு, ஏன்னா ஒரு எரிஞ்சது பணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, புரியுதா? ஒரே ஆத்மாக்கள் குவியில் குவியில் குவியில சவ ஊர்வலம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சவமும் ஊர்வலமா போது நிலைமை ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஓகே, ஆன்மீகத்தில் வேற என்ன விஷயங்கள் வந்து எப்படிலாம் இருக்கணும் இன்றைய தலைமுறையினர், அது எப்படி நீங்க சொல்ல வரீங்க? நீங்க அதை அவங்களுக்கு சொல்ற அறிவுரையாகவும் இன்னைக்கு வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போகிறவங்க இளைஞர்கள் பொதுவாக வந்து
விடியற் காலை எந்திரிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. ஏன்னா நடுராத்திரி தூங்குற வழக்கம் வந்துடுச்சு. பணம் சம்பாதித்தல், என்ன சொல்றது, சாட்டர்டே சண்டே லீவு, ஆமாம், ஓரளவுக்கு இந்த விடியற் காலை எந்திரிக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஓரளவு வயதிற்கு ஏற்ப உடற்பயிற்சி முக்கியம். எந்த வயதினராக இருக்கட்டும் உடற்பயிற்சி முக்கியம். கால் வந்திருக்கு, கட் பண்ணணும். ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. உடற்பயிற்சி முக்கியம். ஆமா, எங்க ஆபீஸ்ல நாங்க, எனக்கு வந்து பெண்டை நிமித்திடுறாங்க. நாங்க வேலை செய்யறது, எனக்கு வந்து அது வேலை செய்வதில் மனசு வந்து பார்த்தீங்க எப்படி இருக்கணும்னா, பொருள் ஈட்டணும் அதுதான் இருக்கும். ஆனால் ஒரு காலையோ மாலையோ ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சியாவது இருக்கணும். இதை வந்து கடை எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்து தான். இப்போ ஒரு ஒரு பாக்ஸர் இருப்பார், அவர் வந்து ஒரு பீரியடில் தான் பாக்ஸிங்காக இருப்பார். அதுக்கப்புறமா கடந்த கால கதையை சொல்ல ஆரம்பிச்சுதான், 87 பாக்ஸர்ப்பா, நான் 92 இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு போனோம்னு அவங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எதுவும் பண்ணணும், அந்த உடற்பயிற்சி என்பது இல்லை. அதே மாதிரி ஏதாவது புத்தகங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும். இங்கே ஜனரஞ்சா புத்தகங்கள் படிக்கிறது வேற, விகடன் குமுதம் அது படிக்கிறது வேற. அப்பப்போ வரக்கூடிய புஸ்தகங்கள் படிக்கணும். எந்த ஒரு மாற்று கருத்து உள்ள எழுத்தாளர்கள் படிக்கணும். வாசிப்பு பழக்கம், வரிகளுக்கு இடையில் நாம் வந்து அந்த படிப்பை கற்றுக்கணும். நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம், எல்லாமே ஆன்மீக விஷயம். நான் வந்து தினசரி பவா செல்லதுரையினுடைய கதைகளை நான் கேட்குறேன். என்னங்க ஆச்சரியமாக இருக்குங்க, நீங்கள் வந்து இந்துத்துவவாதி, நீங்கள் சாமியார், ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுத்தாளர் பவா செல்லதுரையினுடைய கதைகளை கேட்குறேன், அவருடைய ஸ்பீச்சை நான் கேட்குறேன். புரியுது? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத மற்றொரு தளத்தை நமக்கு கண் முன்னாடி காட்டுது. எதுக்கு திரைப்படம் பார்க்குறாங்க? ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அடுத்த ஒரு வாழ்க்கையை எட்டி பார்க்குறாங்க, மன நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக. இப்போ வந்து ஆடியோ புக்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ ஒருத்தர் 1 லட்சம் சம்பளம் வாங்குறான், அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு துன்பம் வருது, அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேச நல்ல ஃப்ரெண்டு இல்லை, ஒரு அறிவாளி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. மீடியாவில் ஐடியில் எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு துன்பம் வருதுன்னும் போது அதை தானே தற்காத்துக்கிற மாதிரி இல்லை. ஏதாவது நண்பங்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாம் பெபன் முழிக்கிறாங்க. இப்போ ஒரு 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 பத்திரிகையாளர், அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கேன்சர்னு வருதுன்னு வச்சுக்கலேன், அவர் என்ன பண்ண முடியும்? அவருடைய அவருக்கு கட்டுற பயிற்சி, அவர் பண்ண முயற்சியில் அவருக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? அப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்க தான் வேணும். அதுக்கு பதில் வளரும் போதே நம்முடைய எல்லா மத சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களும் படிக்கணும். அதை படிக்க 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 ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும். நம்முடைய அறிவுக்கு தீனி போடுற மாதிரி மனசுக்கு பூஸ்டப் அது பண்ணணும். நிச்சயமாக எல்லாருக்குமே சோறு வரும், ஒரு சோகம் வரும். வாழ்க்கைங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இதில் எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குது, ஆனால் தன் சோகத்தை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு தெரியல. யாங்க எங்களுடைய மையத்தில் நிறைய இதுக்கான பயிற்சிகள் கொடுக்குறோம். ஓ, ஒருத்தர் நல்ல வேலைக்கு போயின்னு இருக்காரு, திடீர்னு வேலை விட்டு உனக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவருக்கு நிச்சயமாக வேற வேலை கிடைக்கும், ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, குழந்தைங்க இவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன்னா காலில் தூங்கி எழுந்திரிச்சு அந்த டைம் வந்துட்டு என்ன போலையா, வேலைக்கு போலையா, வேலைக்கு போலையா, வேலைக்கு போலையா. அதே மாதிரி சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து நல்ல நண்பர்களும் முக்கியம். எல்லா விஷயங்களையும் வந்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியாது. அப்படி அந்த நல்ல நண்பர்கள்ட்ட அந்த நண்பர் தேவையான நேரத்துல தேவையான அட்வைஸ் கொடுக்காம வேற ஏதாவது கிண்டி விடும் போது தேவையற்ற நட்புகள், கூட நட்புகள் மூலமா வாழ்க்கையை திசை மாறுற அளவுக்கு இருக்கு. இப்ப கடைசியா ஒரு கேள்வி வேணும்னா, இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது, கொரோனாவிட்ட இருந்து எப்படி தைரியமா இருந்து தப்பிக்கலாம், அதுல இருந்து ஏதாவது விசேஷ தகவல் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க சுருக்கமா. குறிப்பா மாணவர்களுக்கு இப்ப அதிக நேரம் கிடைக்குது. இந்த அதிக நேரத்தை மாணவர்கள் வந்து
ஃபோனில் தான் கழிக்கிறாங்க, அதுவும் வந்து கேமில் தான் கழிக்கிறாங்க. இப்போது இந்த நோய் அப்படி நகர்ந்த பிறகு திருப்பி பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை கற்க வேண்டியிருக்குது. இந்த ஃபோன்லேயே எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. புத்தகங்கள் படிக்கலாம், கண்ணுக்கு வந்து நல்லது, ஃபோன் இல்லாமல் புத்தகமாக படிக்கலாம். ஓவியம், ஓவியம் வரைகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கோடு கூட ஒழுங்காக போட தெரியாதுங்க, நான் எப்படிங்க ஓவியம் வரைகிறதுன்னு சில பேர் சொல்லலாம். ஓவிய திறமை உள்ளவங்க அதை அதிகப்படுத்திக்கலாம், புரியுதா? முதல்ல அப்படியே டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரேக்கை கிளீன் பண்ணுறது, இன்னைக்கு இந்த ரேக்கை கிளீன் பண்ணுறது, இந்த கிச்சனை கிளீன் பண்ணுறது, நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும். சில பேர் வந்து ஒரு ஒரு தாட்டு வரும், ஒரு ஒரு தாட்டு எழுதி வச்சுக்கணும், ஸ்லீப்பிங் பேட் எழுதி வச்சுக்கலாம், இல்லை ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்பயாவது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு ஒரு சிந்தனையை நம்ம நல்ல ஒரு ரெக்கார்டு பண்ணினே வந்தோன்னா, ஒரு பத்து நாள் சிந்தனையை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு கதையை எழுதிடலாம். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணு. இப்போ இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம், இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மூலமாக நீங்கள் எதாவது பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியும், இது எப்படி இருக்கும், இந்த காலகட்டங்களை எப்படி நம்ம தாண்டணுன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அதாவது நாங்கள் என்ன மாதிரி சுத்தமாக போயிடுச்சு, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே, அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிற அண்ணன் தம்பி இல்லை ரெண்டாவது தெருவில் சித்தியை போய் பார்க்கறது கூட இப்போ இ பாஸ் வேணுன்ற நிலைமை வந்துருச்சு. ஆனால் அது என்னத்தை காட்டுன்னா அந்த கூட்டு குடும்பம் சந்திச்சிருச்சு. அதாவது நாங்கள் வந்து தைரியம் பண்ணுறோம், ஒருத்த பயப்படாதீங்க, எது நடந்தாலும் சரி, அதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், கை கழுவுறது, கால் கழுவுறது, வாயை பொத்திக்கிட்டு மாஸ்க் போட்டிருக்கிறது இது சாதாரண விஷயம். இதை கூட சில பேர் வந்து வாய்க்கு மாஸ்க் போடுக்கிறாங்க, மூக்குக்கு போடாமல் தாடிக்கு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. மாஸ்கை மாஸ்க் ஒரு இடத்துக்கு போட்டுக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பூஜைகள் பண்ணுறோம், உங்களை நோக்கி வர்றவங்களுக்கு கொரோனா போகிறதுக்கு பண்ணல, நாங்கள் மனுஷங்க தைரியமாக இருக்கிறதுக்கு பண்ணுறோம். ஒரு ஒரு வீட்டில் வந்து தாய் தகப்பன் இறந்து போய் மோசமான சூழ்நிலை இருக்கு. நாம் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம முதல்வர் ஐயா கூட இந்த தாய் தகப்பனை இழந்த அந்த அனாதை பிள்ளைங்களாக இருந்த கொரோனாவால் அவங்க ஒரு நிதி 5 லட்சம் போட்டு அதை திட்டம் வச்சுருக்காங்க. தைரியமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து எங்கேயோ ஆக்சிடென்ட் பார்த்தா கூட ரத்தம் பார்த்தா கூட பயப்படுவாங்க, முறுக்கு மீசை வச்சுருப்பாங்க, கத்த மீசை வச்சுருப்பாங்க, மனதில் உள்ள தைரியம் இருக்காது. இந்த இந்த ஆன்மீக வாழ்க்கையில் எவ்வளோ தோற்றம் வந்து ஆஜான பாகம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எனக்கு சுடுகடை பக்கம் போனாலே பயம் சாமின்னாரு, புரியுதா? அவருக்கு பயம், புரியுதா? முதலில் நாம் பயப்படக்கூடாது, சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். எனக்கு வராது, அதெல்லாம் எனக்கு வந்து உள்ள எனக்கு வேற சரக்கு போகுது அந்த மாதிரி வந்து கேர்லெஸ் இருக்கக்கூடாது, புரியுதா? அப்பப்போ கை கழுவணும், அப்பப்போ மாஸ்க் போட்டுக்கணும். அந்நிய நபர்களை வீட்டுக்குள்ள இப்போதைக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். நண்பன்கிட்ட நேரில் போய் தான் பார்த்து நிலைமை சாக்கினே இல்லை, ஃபோன்லேயே பேசிக்கலாம், புரியுதா? சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களுக்கு வாங்க சுத்தலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ காவல்துறையினர் எவ்வளோதான் பாடுபடுவாங்க, இப்போ பாருங்க, இப்போ லிபரல் பண்ணியிருக்காங்க, ரோடு முழுக்க அதாவது வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி வெளியில் வராங்க, அவசியம் ஏற்பட்ட வெளியில் போங்க. வாழ்வாதாரம் என்பது பெரிய விஷயம்தான். நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் யாரையும் அதைரியப்படுத்துவது கிடையாது, இது படிப்படியாக குறை, இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும். எல்லாரும் தைரியமா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுடைய நேரம் ஒதுக்கி ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்காக உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. நமச்சிவாய, நமச்சிவாய்.